அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய கிரகணம் வரும் ஜூன் 21ஆம் தேதி நிகழ இருக்கு. ஜூன் 5ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடிந்தது. அதே போல் ஜூன் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணத்திற்கும் கொரோனாவிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி அன்று சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. சூரியன், சந்திரன், குரு, புதன் ஆகிய 4 கிரகங்களும் மூல நட்சத்திரத்திலும் சனி, கேது, பூரட நட்சத்திரத்திலும் தனுசு ராசியிலும் சஞ்சரித்தன. அதுவும் மிகவும் மோசமான நிலைப்பாடு. இந்த கிரகணத்துக்கு பின்தான் கொரோனாவின் தாக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மோசமான கிரகணத்துக்கு பின் ஏற்படும் விளைவுகளை அடுத்த கிரகணம் வந்து தான் சரி செய்யும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. 2 கிரகணங்களுக்கு இடையில தான் மகாபாரத யுத்தம் நடந்ததாக சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது அடுத்த கிரகணம் ஜூன் 21 அன்று நடக்க இருக்கு. இதில் சூரியன், சந்திரன், ராகு 3 மிருகசிரச நட்சத்திரத்திலும் புதன் புனர்பூசம் நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கிறாங்க. முதலாவது கேது தொடர்பானது, இரண்டாவது ராகு தொடர்பானது. ராகு கேது 2 கேது மிகவும் விஷத்தன்மை வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. ஜூன் 21ஆம் தேதிக்கு பின் கொரோனாவின் தாக்கம் குறைந்து 24ஆம் தேதி டிசம்பரில் ராகு ரிஷபத்திற்கு மாறி நீச்சம் அடையும் போது கேது விருச்சகத்தில் உச்சமடையும் போதும் முற்றிலுமாக நீங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரும் கிரகணத்தின் போது ரோகிணி, மிருகசிரிஷம், துருவாதிரை, சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்கள் கிரகண சாந்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவரவர் நன்மைக்கு உலக நன்மைக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரகணத்தின் போது சூரியன், சந்திரனிடமிருந்து வரும் அல்ட்ரா வயலட் கதிர்கள் தடைபடுவதால் நம் உடலில் எதிர்ப்பு சக்தி, ஜீரண சக்தி குறைவாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் எதுவும் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த கிரகணங்களின் போது 2 மணி நேரத்திற்கு முன்பாகவோ அல்லது 2 மணி நேரத்திற்கு பின்பாகவோ தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவைகளை மீறியும் நம்ம உணவு எடுத்துக்கும் போது பாதிப்புகள் ஏற்படுவது கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சார்வரி வருடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி ஜூன் 21ஆம் தேதி ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் நிகழப்போகுது. இப்போ கொரோனா வைரஸ் பரவி வரும் இந்த சூழ்நிலையில் மிதுனம் ராசியில் 4 கிரக சேர்க்கையும் அப்போது நிகழப்போகும் சூரிய கிரகணமும் உலகத்தில் மீண்டும் ஒரு பேரழிவை ஏற்படுத்துமோ என்ற அச்சத்தை அனைவருடமே ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னா அது மிகையாகாது. காரணம், இப்போது வைரஸ் பரவலுக்கு காரணமே மிதுனம் ராசியில் உள்ள ராகுவும் அதை கேது பார்வையிடுவதும் தான் அப்படின்னு ஜோதிடர்கள் பல பேரும் கணிச்சு சொல்லிக்கிட்டு வராங்க. அதே ராசியில் 4 கிரகங்கள் இணைவதோடு மட்டுமல்லாமல் மிருகசிருஷ்டம், திருவாதிரை நட்சத்திரங்களில் நிகழப்போகும் சூரிய கிரகணம் சிலருக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகண நேரத்தில் சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். கிரகணங்கள் வந்தாலே இப்போதெல்லாம் அச்சம்தான். ஏன் அப்படின்னா அதற்கு காரணம் ஒரே ராசியில் 4 கிரகங்கள் கூடினாலே ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு பல பேரும் பயந்து வராங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு தனுசு ராசியில் 6 கிரகங்கள் கூடியிருந்த போது நிகழ்ந்த கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் தான் மிக நீண்ட சூரிய கிரகணமாக இருந்துச்சு. நெருப்பு வளைய சூரிய கிரகணம் 3 மணி நேரம் வரை நீடித்தது. இந்த கிரகணத்தால் ஏற்பட்ட பாதிப்பை இன்னமும் உலக மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வராங்க. கொரோனா வைரஸ் என்னும் கொடூர அரக்கனின் கரங்களில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இப்போ சிக்கியிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்களின் உயிரை குடித்துள்ளது கொரோனா வைரஸ் எப்போது முடிவுக்கு வரும் என்பது உலக மக்களின் கேள்வியாக இருந்து வருது. எதை தின்றால் பித்தம் தெளியும் என்பது போல இந்த வைரஸ் பிடியில் இருந்து தப்பிக்க என்ன செய்யலாம் என்று தான் பல பேரும் யோசித்து கொண்டிருக்கிறாங்க. சார்வரி வருடம் இப்போது பிறந்திருக்கு. கிரகங்கள் அனைத்துமே ராகு கேதுவன் பிடியில் சிக்கியிருக்கு. கால சர்ப்ப தோஷம் அமைப்பில் உள்ளன கிரகங்கள். ஆணி மாதம் சூரியன் மிதுன ராசிக்கு இடப்பயிற்சி அடைவார். அப்போது அந்த ராசியில் ராகுவும் புதனும் சேர்ந்திருக்கிறாங்க. ஆணி 7ஆம் தேதி முதல் சந்திரன் மிதுன ராசிக்கு வரும்போது சூரிய கிரகணம் நிகழ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ராகுவுடன் சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கும் போது நிகழும் இந்த சூரிய கிரகணம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. மிதுன ராசியில் இந்த நான்கு கிரகங்களும் கூடியிருக்கும் போது கேதுவின் பார்வை கிடைக்கிறது. மேலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறு கிரக சேர்க்கையின் போது ஏற்பட்ட சூரிய கிரகணத்தின் தாக்கமே இன்னமும் முடியாத நிலையில அதற்குள் இன்னொரு கிரகணமா அப்படின்னு சில பேர் அச்சத்துல இருந்துதான் வராங்க. இந்த ஜூன் 21ஆம் தேதி நிகழப்போகிற சூரிய கிரகணம் தான் இந்த ஆண்டுக்கான, அதாவது சார்வரி ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நட்சத்திரக்காரர்களுக்கு சில குறிப்புகளையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ரோகிணி, மிருகசிருஷ்டம், திருவாதிரை, புனர்பூசம், சித்திரை, சுவாதி, அவிட்டம், சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பரிகார சாந்தி செய்து கொள்வது நல்லது. இதே போல ஜூன் 20ஆம் தேதி முதல் ஜூன் 23ஆம் தேதி வரை எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டின் இறுதியில் டிசம்பர் 14ஆம் தேதி நிகழ இருக்கும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிலவின் நிழல் புவியின் மீது விழும்போது ஏற்படும் வானியல் நிகழ்வு. இது கதிரவன் மற்றும் புவிக்கு இடையே நிலவு சரியாக ஒரே நேர்கோட்டில் வரும்போது மட்டுமே ஏற்படும். எனவே புது நிலவு நாளில் மட்டுமே கதிரவ மறைப்பு நிகழுது. கதிரவ வெளிச்சத்தை நிலவு முழுமையாக மறைக்கும் போது முழுமையான கதிரவ மறைப்பும், பகுதி அளவு மறைக்கும் போது பகுதியான வளைவு மறைப்புகளும் ஏற்படுது. இந்த கதிரவ மறைப்பு அமாவாசை அன்று மட்டுமே நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. நிலவு பூமியை சுற்றுவட்ட பாதையை சுமார் 5 பாகைகள் அளவுக்கு சாய்வாக இருக்கு. எனவே கதிரவ மறைப்பு நாளை தவிர மற்ற நாட்கள்ல பெரும்பாலும் நிலவின் நிழல் பூமியின் மீது விழுவதில்லை. கதிரவ மறைப்பின் போது, அதாவது சூரிய கிரகணத்தின் போது, நிலவின் நிழல் புவியின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே விழுவதால மற்ற இடங்களில் அதை காண இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது புவி இருக்கும் நிலையை பொறுத்து சூரிய கிரகணம் எந்தெந்த இடங்களில் தென்படும் அப்படின்னத கணிச்சு சொல்லுவாங்க. கதிரவனை நேரடியாக காண்பது கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் உரிய பாதுகாப்பு கருவிகளுடன் மட்டுமே சூரிய கிரகணத்தை காண இயலும். ஆனால் முழுமையான சூரிய கிரகணம் உச்ச நிலையை மட்டும் வெறும் கண்களால் காண இயலும். அதற்கு முன்பு அதன் உச்சநிலை நேரத்தை முன்பே துல்லியமாக தெரிந்து வைத்திருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கு. முழுமையான சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிலவின் கருநிழல் புவியின் மீது பதியும் போது ஏற்படுது. இந்த நிகழ்வின் போது சூரிய தகடு முழுமையாக மறைக்கப்படும். வளைய கதிரவ மறைப்பு அப்படிங்கிறது நிலவின் எதிர்நிழல் புவியின் மீது பதியும் போது ஏற்படுது. இந்த நிகழ்வின் போது கதிரவ தகட்டின் நடுப்பகுதி மறைக்கப்பட்டு ஒரு வளையம் போன்ற காட்சி அளிக்கும். சில மணித்துளிகள் நிலவை விட சுமார் 400 மடங்கு பெரியதாக இருக்கும் சூரியனை சந்திரன் மறைக்கும் நிகழ்வே சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. மறையாத சூரியனின் விளிம்பு பகுதிகள் நெருப்பு வளையம் போல நிலாவை சுற்றி இருக்கும். இதுதான் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. எளிமையாக சொல்ல வேண்டும் அப்படின்னா, இருண்ட வானில சூரியனின் மைய பொட்டு வைத்தது போல சந்திரனின் கருமை பகுதி இருக்கும். மறையாத சூரியனின் விளிம்பு பகுதிகள் சந்திரனை சுற்றி வட்ட வடிவில் வளையம் போல ஜொலிக்கும். இதுதான் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது கங்கண சூரிய கிரகணம் அப்படின்னு இரண்டு வகையாக இந்த நிகழ்வை சொல்றாங்க. பாம்பு கிரகணங்களான ராகுவும் கேதுவும் சூரியனை விழுங்கி புதிய சூரியன் உதயமாகும் என பல ஜோதிடர்கள் சொல்றாங்க. விஞ்ஞான ரீதியா பார்க்கும்போது ராகுவும் கேதுவும் கற்பனை புள்ளிகள் என்பதுதான் விஞ்ஞானிகள் கூறும் கூற்று. சூரியனை பூமியும் பூமியை சந்திரனும் நீள்வட்ட பாதையில சுற்றி வருது. இந்த சுற்றலின் போது பூமிக்கு அருகே சூரியன் வரும்போதும் இந்த சூரிய கிரகணம் நிகழுது. பூமிக்கு அருகில் இருப்பதால சூரியன் மிக பெரியதாக தோன்றுது. இப்படி தோன்றும் போதுதான் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் என்று அழைக்கப்படும் நிலா வரும்போது சூரியன் மறைக்கப்படுது. இப்படி சூரிய கிரகணம் நடக்குது. சூரிய கிரகணத்தின் போதும் பல ஆன்மீக தகவல்கள் சொல்றாங்க. அதாவது கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு பலவும் சொல்றாங்க. இவை எல்லாமே நமது முன்னோர்கள் சொன்ன கருத்து.
கருத்துக்களாக இருக்குது. இவற்றை கடைபிடிப்பதே நமக்கும் சிறந்ததாக அமையும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சூரிய கிரகணத்தை பற்றியும் June 21 நிகழவிருக்கும் சூரிய கிரகணத்தை பற்றி பல தகவல்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள பல வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.